ஆரணியில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு நரசிங்க பெருமாள் கோயிலில் குவிந்த பக்தர்கள் விடிய விடிய லட்சக்கணக்கான தேங்காய்களை உடைத்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஆரணி டவுன் சைதாப்பேட்டையில் இருக்கும் நரசிங்க பெருமாள் கோயிலில் மகாலய அமாவாசையை ஒட்டி சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் வீதி உலா வந்த நரசிம்ம பெருமாளை வணங்கிய மக்கள் வடமாலை சாத்துதல், தேங்காய் உடைத்தல் உள்ளிட்ட நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். ஆரணி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் மூட்டை மூட்டையாக தேங்காய்களை உடைத்து கோவில் முன்பு உடைத்தனர். சும்மா எங்க கோயில வந்து பூஜை நடந்தது. நரசிம்ம பெருமாள் வருவார், குழந்தைல அதுவும் குழந்தை கொடுப்பாங்க, எல்லாமே நடக்கும். திருமணம் நடக்கும், எல்லாமே வேண்டிங்கன்னா தேங்காய் உடைப்பாங்க, அது வடமாலை சாத்துவாங்க, எல்லாமே செய்வாங்க. தேங்காய் தான் ஃபேமஸ், ஃபேமஸ் தான் தேங்காய். எவ்வளோ வேணாலும் உடைப்பாங்க, அவங்களுக்கு வேண்டுகிற 108 உடைப்பாங்க, 1008 உடைப்பாங்க, 10,000 கூட உடைப்பாங்க. ஆனால் வேண்டது நள்ளிரவு தொடங்கி விடிய விடிய நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவர்கள் சுமார் 800,000 தேங்காய்களை உடைத்து நரசிம்மரை வழிபட்டனர். 99வது ஆண்டு நடைபெறும் விழாவை ஒட்டி நரசிம்ம பெருமாள் ஆலயம் உள்ளிட்ட கோயில்கள் மின் விளக்குகளில் ஜொலித்தன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.